எஸ்கே ஃபேமிலியில் ஜாயின் பண்ணியிருக்க என்னுடைய அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினிங் அப்டேட். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் அஜய் நனமுத்து இயக்கத்தில் நம்ம சியான் விக்ரம் நடித்து இப்போது தியேட்டரில் வெளிவந்திருக்க கோப்ரா. கிட்டத்தட்ட 3.5 வருஷமாக நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு மூவி ஒன்றுத்துக்குமே உதவாமல் இந்த அளவுக்கு கேவலமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். 3.5 வருஷமாக சியான் ஃபேன்ஸ் மத்தியில் துளி கூட இந்த படத்தோடைய எதிர்பார்ப்பு குறையவே இல்லை. எப்போ தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு காத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த படம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம விக்ரமுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக அமையக்கூடிய ஒரு படமாக இந்த படம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சா, எந்த அளவுக்கு சொதப்ப முடியுமோ சொதப்பி, எந்த அளவுக்கு ஒரு கேவலமான படத்தை எடுக்க முடியுமோ எடுத்து தியேட்டருக்கு கொண்டு வந்து படத்தை வச்சு செஞ்சிட்டாங்க. இந்த படம் எந்த அளவுக்கு மொக்கையாக இருக்குது அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், நிறைய பேர் கழி ஊற்றின ஒரு விஷயம் இந்த படத்துடைய ரன் டைம் மட்டும்தான். இது என்னையா இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படி சொல்லிட்டேன். படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே தயாரிப்பாளர் தலை படம் அடிச்சுக்கிட்டாப்புல தயவு செஞ்சு இந்த படத்தை கட் பண்ணுங்க, 3 மணி நேரம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்றது. ஆனால் டைரக்டர் பொறுத்த வரைக்கும் அவர் ஒத்துக்கவே இல்லையாமா, நான் எதையுமே கட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை கொண்டு வந்தார். இது என்ன எல்லாமே 3 3 3 வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது டைரக்டருடைய லக்கி நம்பராமா, அவருக்கு இது 3வது படம். அது மட்டும் இல்லாமல் ரன் டைமையும் நம்ம லக்கி நம்பராகவே வச்சுட்டா படம் பிளாக் பஸ்டர் ஆகிடும் அப்படின்ற மாதிரி யாரோ ஜோஷிகார் சொல்லியிருப்பார் போல இருக்க. அதுக்காக தான் இந்த ரன் டைமை அவ்வளோ வச்சுருக்காங்க. அப்போ எனக்கு இருக்கிற ஒரு கேள்வி என்னென்னா, இது 3வது படம், 3 மணி நேரம், அப்போ 4வது படம் என்ன 4 மணி நேரம் ஓடுமா அப்படின்றது தான் எனக்கு இருக்கிற ஒரு கேள்வி. ஸோ எல்லோரும் கழி ஊற்றினதுக்கு அப்புறமா நாங்கள் கட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒர்க்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 1.5 மணி நேரம் கட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு அப்படின்ற ஒரு தகவலை நம்ம சொல்லியிருந்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். இப்போ படத்தரப்பில் அஃபீஷியலாக அவங்களே அனௌன்ஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. நாங்கள் இந்த ரிவ்யூஸ், ஃபேன்ஸ் சொன்ன எல்லா ரெஸ்பான்ஸுமே நாங்கள் பார்த்தோம். அதனால் இந்த படத்துலேருந்து 20 நிமிஷத்தை நாங்கள் ட்ரிம் பண்ணிட்டோம். இந்த ட்ரிம் பண்ண வெர்ஷன் இன்னைக்கு ஈவினிங்லேருந்து உங்களுக்காக தியேட்டரில் ஸ்க்ரீனிங் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா எல்லா இடத்துலையுமே இந்த ட்ரிமுடு வெர்ஷன் இன்றைக்கி ஈவினிங்லேருந்து உங்களுக்கு, ஐ மீன் இந்த ஈவினிங் ஷோலேருந்து உங்களுக்கு ஸ்க்ரீனிங் பண்ண போகிறாங்க. 3 மணி நேரம் 3 நிமிஷமாக இருந்த படத்தை 20 நிமிஷம் அந்த படத்துலேருந்து கட் பண்ணியிருக்காங்களாமா? அது ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணணும். இதில் என்ன தான் அந்த 20 நிமிஷத்தை கட் பண்ணி எடுத்திருந்தாலும் எவனுக்குமே இந்த படம் புரிய போகிறதில்ல. ஏன்னா 3 மணி நேரம் பார்த்த எங்களுக்கே அந்த படம் புரியல. இதில் ட்ரிம் பண்ண வெர்ஷனை பார்த்தா யாருக்கு என்ன புரியும் தான் எனக்கு தெரியல. ஸோ ஆக மொத்தம் அந்த படத்தில் வரவங்கள பைத்தியம் அப்படின்னு வாங்க, ஆக மொத்தம் அந்த படத்தை பார்க்க போனால் நம்ம தான் பைத்தியம், மற்றபடி வர எதுவுமே இல்லை. ஸோ ஆக மொத்தம் படத்துலேருந்து 20 நிமிஷத்தை இப்போதைக்கு கட் பண்ணிட்டாங்க. ஈவினிங் ஷோலேருந்து இந்த ட்ரிம்டு வெர்ஷன் உங்களுக்காக தியேட்டரில் வரப்போது பார்க்கணும் அப்படின்ற ஐடியா இருந்து உங்களுக்கு மனதைரியம் இருந்தால் தியேட்டரில் போய் பாருங்கள்.